நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசியா உன் அழுக்கை பிஏ மூலமா உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு ஒரு டிராமா போட்டல, அவ மூலமா நீ என்ன லவ் பண்றன்னு சொல்ல வச்ச பாரு. அப்பதான் நீ ஒரு ஜென்டில்மேன் இல்ல, நீ ஒரு சீட்டர்னு எனக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. அப்பவே வேலையை விட்டு போயிருப்பேன். என் சிச்சுவேஷனால என்னால முடியல. உன்கிட்ட பேசி இதெல்லாம் தப்புன்னு புரிய வச்சலாம் நினைச்சேன். ஆனா உன் கிரிமினல் புத்திக்கு பேசினாலும் புரியாதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்குதான் இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். இவ்வளவு நியாயம் பேசுற நீ? அன்னைக்கே பிளாங்க் செக் கொடுக்கும்போது கீழ்ச்சி எறிய வேண்டியதுதானே? அத பத்திரமா வச்சிருந்து எதுக்கு அக்கவுண்ட்ல இருந்து என் பணத்தை எடுத்த? எதுடா உன் பணம்? அது ஏன் பணம்? உன் பணமா? ஆமாண்டா, அது ஏன் பணம்? எப்படி, உன் அப்பா சம்பாதிச்சு என் அக்கவுண்ட்ல போட்டானா, இல்ல உன் சமயக்கார புருஷன் சம்பாச்சு என் அக்கவுண்ட்ல போட்டானா? அவனே வெறும் பையன். பாரதிய பத்தி பேசுறதுக்கு எல்லாம் உனக்கு எல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவனை பத்தி எனக்கு எதுக்கு தெரியணும்? ஓம் பணம் ஓம் பணம்ங்கிறியே, அதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணு. சந்தர்ப்பம் பார்த்து பணத்தை எடுத்துட்டு இப்ப எதுக்கு நீ பத்தினி மாதிரி நடிக்கிற? என் பணத்தை ஆள் வச்சு திருடிட்டு நல்லவ மாதிரியா நடிக்கிற ராஸ்கல். சிஸ்டர், 10 வயசுல காய்கறி வாங்கின தூக்குன கூடைய இன்னும் கீழே வைக்கல. தர்மரண்ணா சொல்லுவாரு, காய்கறி பார்த்து வாங்குறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு. இப்படி பேசி பேசித்தானே என்ன ரணங்களை படிச்சு வச்சிருக்காங்க. இந்த கையால எத்தனை முட்டை கத்திரிக்காய், எத்தனை முட்டை வெண்டைக்காய், எத்தனை முட்டை வெங்காயத்தை மாறி 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 வாங்கியிருக்கேன் தெரியுமா? காய்கறி வாங்குறதுல மட்டுமா, சமையல்லயும் நீங்க எக்ஸ்பர்ட் தானே? ஏன் இப்படி வரிசையா சாக் குடுக்குறீங்க? ஏதோ சுமாரா சமைப்பேன் சிஸ்டர். எத்தனை வயசுல சமைக்க ஆரம்பிச்சீங்க சிஸ்டர்? ஏதோ இன்டர்வியூ மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. சொல்லலான்னா சொன்னா போதும். இது என்ன கொல்லிமலை ரகசியமா? நான் நடக்க ஆரம்பிச்சப்பவே சமைச்சேன்னு சொல்லுவாரு. அப்பவே வா. ஆ, இந்த டைலாக் எனக்கு இல்ல, எங்க அண்ணன் அவருக்கே அவரே சொல்லிக்குவாரு. சரி சரி. அண்ணன் கான்ட்ராக்ட் வேலையா வெளியே போகும்போதெல்லாம் வீட்டு சமையல நான் தான் பாத்துக்குவேன். நமக்கு வேற இந்த படிப்பெல்லாம் வரலையா, அதனால நம்ம திறமைய பூரா சமையலே காட்ட வேண்டியதா போச்சு. அது சரி சிஸ்டர். இந்த ஆம்பளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சமைப்பாங்க, ஆனா இந்த பொம்பளைங்க எல்லாம் ஏதோ சும்மா அப்படியே உள்ளலாய்க்கு சமைப்பாங்க. அப்படியா? நீங்க டிவில வர்ற சமையல் ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குறது இல்லையா? இந்த ஆம்பளைங்க எல்லாம் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சமைப்பாங்க. பார்க்கவே காரசாரமா அப்படியே சப்கூட்டி சாப்பிடலாம் போல இருக்கும். ஆனா இந்த பொம்பளைங்க எல்லாம் கேலரி ஸ்கிம்டு மில்க் அப்படின்னு மொக்கையா ஆரம்பிச்சு பாஸ்தா பைனாப்பிள் மில்க் ஷேக்குன்னு மொக்கைய போடுவாங்க. எங்களையும் காசு தர வேலையா சொன்னா நல்லா ரசிச்சு சமைப்போம். வீட்டுக்குள்ள சமைக்க சொன்னா எத்தனை வருஷம் சமைக்கிறது, போர் அடிக்கும்ல. ஓஹோ, இதுல இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா? சூரியன், கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணனும், கூட வரீங்களா? இல்ல, நான் இங்க இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி. வெண்டக்கா வாங்கணுமா இல்லையா? எல்லாம் பிஞ்சாவே போட்டாப்பா. முருங்கா புடிங்க. நான்
கையில பர்சலாம் எதுவும் காணும். ஆளை பார்த்தத அபேஸ் பண்ணிட்டான். எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க சிஸ்டர்? 3 லட்சம். என்ன 3 லட்சமா ரீசார்ஜ் பண்ண கொண்டு வந்தீங்க? ஐயோ சூரியன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதி பிசினஸ்க்காக வட்டிக்கு வாங்கின பணம் ரோட்லயே பறிச்சிட்டு போயிட்டான். அட பாவி, எங்கடா என் பணம்? சட்டை விடுமா, யாருமா நீ? உன்னை பார்த்ததே இல்ல பணம் பண்ணுன்ற. போய் சொல்லாத. இல்ல எனக்கு தெரியும், இவன் தான் எடுத்துட்டு போனோம். நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுமா. டேய், அப்ப சிஸ்டர் தப்பா சொல்றாங்கன்றியா? எங்கடா பணம் சொல்றா? சார் அடிக்காது சார், சும்மா அடிக்காது சார், இதெல்லாம் நல்லா இருக்காது. டேய் என்னடா பண்ணுவ ராஸ்கல், பேச்ச பாரு. நல்லா தெரியுமா சிஸ்டர், இவன் தான் பணத்தை எடுத்தானா? ஆமா இவன் தான், எனக்கு நல்லா தெரியும். டேய் எங்கடா பணம் செலவு பண்ணியா? நான் எடுக்கவே இல்லன்னு சொல்றேன், அப்புறம் செலவு பண்ணியான்னு கேக்குறேன். பையலே பொய்யாடா சொல்ற. இருங்க சூரியன், அடிக்க வேணாம், போலீஸ்க்கு போன் பண்றேன். இருமா இருமா இருமா, அவசரப்பட்டு போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாதமா. ஒழுங்கு மரியாதையா பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் போக வேண்டியது இருக்கும். அது வரைக்கும் நாங்க எல்லாரும் உன்னை அடி அடி அடிப்போம். ஒழுங்கு மரியாதையா சொல்றா, பணத்தை எங்கடா வச்சிருக்க? பணத்தை எடுக்க சொன்ன உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். டேய் இவங்க பணத்தை யார்டா கொண்டே கொடுத்த? யாருடா, யாருன்னு சொல்லு. டேய் சொல்ல போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறியாடா? சார் இரு சார் சொல்றேன், அவர் பேரு விக்னேஷ், ஆழ்வார்பேட்டில பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு. விக்னேஷா? யார் சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா? இல்ல இவன் போய் சொல்றான், மாட்டினதும் ஏதோ பேரு சொல்லி தப்பிக்க பாக்குறான். டேய் உண்மைய சொல்றியா இல்ல அடி வாங்கியே சாக போறியா? இல்லம்மா சத்தியமாதாமா சொல்றேன், அந்த சார் தான் உங்க இருந்து பணத்தை பச்சு வந்து தர சொன்னாரு, அதுக்கு வெறும் 5000 ரூபாய் கொடுத்தாரு. யார சிஸ்டர் இவன் சொல்றான், உங்களுக்கு அவரை தெரியுமா? இவன் ஏதோ என் ஆபீஸ் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுகிட்டு போய் சொல்றான்னு நினைக்கிறேன். ஆமா விக்னேஷ்ங்கிறது உங்க பாஸ் பேராச்சே. டேய் என்னடா வாய்க்கு வந்த பேரெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? சொல்றா சொல்லு. அடிக்காது சார், இப்ப நான் விக்னேஷ் சாருக்கு போன் பண்றேன், நீங்களே கேட்டுங்க. பண்ணு. ஹலோ ஹலோ சார், நான் ராஜா பேசுறேன் சார். எந்த ராஜா? ஒரு லேடி கிட்ட பணத்தை ஆச்சுன்னு சொன்னீங்களா, அந்த ராஜா? ஓ அவனா, சொல்லு. இப்ப கூட அந்த பொண்ணு என்ன பார்த்துச்சு சார், தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன் சார், எதனா பார்த்து பண்ணு சார். ஏ இடியட், பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன், கொடுத்த, அதுக்கு தான் பணம் கொடுத்துட்டேன்ல, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றேன்? வாங்கிட்டு போ. ஏய் ஆபீஸ் பக்கம் வந்துடாத. பாத்தீங்களா, கேட்டீங்களா?
நீ இவ்ளோ கீழ் தரமா நடந்துப்பன்னு நினைக்கவே இல்ல. அடுத்தவங்க பிரச்சனைய வச்சு கேம் ஆடி நீ நினைச்சத சாதிக்கணும்னு அலையறியா? என்ன ஜென்மம் டானியலா? இனிமே என் லைஃப்ல நீ வந்த உன்னை எங்கேயுமே பார்க்க கூடாது. மீறி வந்த இருமா, எங்க போற மகா? இதெல்லாம் நான் உன் மேல இருக்கிற லவ்ல தான் செஞ்சேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் மகா. இவ்வளவு சொல்லி உனக்கு அறிவு வரல? அடுத்தவன் பொண்டாட்டிய லவ் பண்றன்னு சொல்ற, வெக்கமா இல்ல? இல்ல, நீ இங்கேந்து போக முடியாது மகா. நான் நல்லவனா இருந்தேன், நீ புரிஞ்சுக்கல. நான் நல்லவனா இருக்க ட்ரை பண்ணேன், அப்பவும் நீ புரிஞ்சுக்கல. இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காது. கெட்டவன் ஆயிப்போச்சு, நான் ஏன் மிஸ் பண்ணோம் இந்த சான்ஸை? இங்கே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நீ உயிரே கொடுத்து கத்தினாலும் யாருக்கும் கேட்காது. வேண்டாம் விக்னேஷ், ரொம்ப தப்பு பண்ற. பண்ண போறேன். எல்லாம் தெரிஞ்சு இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேமா. நான் என்ன அவ்வளவு முட்டாளா? உன்னை மாதிரி ஒரு கிரிமினலை பார்க்க நான் என்ன தனியாவா வருவேன்? எல்லாம் தெரிஞ்சு இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேமா. நான் என்ன அவ்வளவு முட்டாளா? உன்னை மாதிரி ஒரு கிரிமினலை பார்க்க நான் என்ன தனியாவா வருவேன்? நாங்களும் வந்திருக்கோம். தம்பி, நீ கெஸ்ட் ஹவுஸ் சொன்னதும் நாலஞ்சு அடியாட்களை வச்சிருப்ப, அவங்கள அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை அட்டாக் பண்ணலாம்னு நினச்சி வந்தா? இருந்த ஒரு வாட்ச்மேனையும் பேட்டா கொடுத்து போடு அனுப்பிட்டு இப்படி தனியாக மாட்டிக்கிட்டே தம்பி. இவனுங்களே நம்பி வந்த நான் பிளாக் பெல்ட். நான் பிளாக் அண்ட் ஒயிட். டே கருப்பு சட்டை, நான் கத்திரிப்பு கலர் பெல்ட்ரா, பாக்குறியா? தம்பி, நீ கராத்தேல பிளாக் பெல்டா இருக்கலாம், ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சி பிசைஞ்சி அப்படியே கை இறுகி போயிருக்கு. ஏண்டா, ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குமா அந்த அமைச்சிக்கார ஆறுமுகத்தை அடிச்சு? இருக்குனே இருக்குனே. அப்ப அடி வாங்கினவன் தான், இப்ப வரைக்கும் கோமாவில் இருக்கான். இப்ப எனக்கு மசில்ஸ் வேற கூடிட்டு இருக்கும் நினைக்கிறேன். ஏய், இது மஸ்கோ தல்வா பண்ண கைடா. மூணு வருஷத்துக்கு முன்னாடி முருகேசன்றவன மூக்களையே குத்து குத்துன்னு குத்துன மூக்க வெளியே எடுக்கவே முடியல. ஏன்னா மூக்கு பின்மண்டைக்கு போயிருச்சுரா. எதுக்கு இப்போ வளவலன்னு பேசிக்கிட்டு? வந்த வேலைய மலமலன்னு முடிச்சிட்டு கிளம்புவோம். மகா, நீ வீட்டுக்கு போமா. சரிங்க. தம்பி சொல்லுங்கண்ணா. ஐயாவை கூட்டிட்டு போய் அல்வாவை கிண்டுப்பா. கிண்டிட்டா போச்சு. டேய், வாடா உள்ள. அண்ணே, உண்மையாவே இவன் பிளாக் பெல்ட் தானே? பிளாட் பார்த்துல வாங்கினதுரா. டேய் இதயம் பலகீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், என்ன மாதிரி சிறு வயசுக்காரர்கள்லாம் இந்த காட்சியை பார்க்க வேண்டாம். தம்பி, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? எல்லாத்துலயும் அவசரம் இருப்பா, நானும் வரேன்.
ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணு. எதுக்கு வெயிட் பண்ணேடி? ஏய் எனக்கு பசிக்குது. பசிக்கட்டும். ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர். சாப்பிட உட்கார்ந்து தட்டப்படுங்கற. நானும் சொத்த புடுங்கற மாதிரி பேசுற. நீ எதை வேணா புடிங்கோ. எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு பிளேட் வேணும். எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஏய் வெயிட் பண்ணு. அம்மா இங்க என்னடா பிரச்சனை? இந்த வீட்ல சாப்பிட விட மாட்டேங்கறாங்கப்பா. தட்டப்படுங்கறாங்க. தட்டப்படுங்கறாங்களா? நீங்க சாப்பிடலையா? நான் சாப்பிட்டேன்டா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹலோ. ஆ ஹேய் குட் மார்னிங். குட் மார்னிங். யா வெயிட் பண்ணுங்க. இவன் எப்படி நிக்கிறா? மாம்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, சாப்பாடு இல்லனா இந்திரா செத்துるவா. பப்ளி மாஸ் யாரா இருந்தாலும் சாப்பிடலனா செத்து தான் ஆகணும். நீங்க வேற கடிக்காதீங்க. ஜனனி நான் சாப்பிட்டுமா? இருமா சுபா வரட்டும். ஏன் ஏன் வாய் நான் அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ப்ளீஸ் ஜனனி படுத்தாத. ஒரு நிமிஷம் வந்துருவா வெயிட் பண்ணுங்க. ஓகே ஜனனி. ஹேய் ஏ ஜனனி. ஜனனி நீ என்ன இப்ப சமைக்க போறியா? இல்லையே. ஹேய் சாப்பாடு தான் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நான் வெயிட் பண்ண வச்ச? உன்னால ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாதா? முடியும். ஆனா அது எதுக்குன்னு கரெக்ட்டான ரீசன் தெரியணும். புடிதா வா ஜனனி. ஓகே ஓகேங்க சாப்பிடலாம். ஓய் இவ்வளவு நேரம் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? எல்லாரும் வரோம், தனித்தனியா சாப்பிடுறோம், சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைச்சேன். இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல, கொஞ்ச நேரத்துல தட்டு தூக்கிட்டு உன் பின்னாடி அலைய வச்சிட்டியே பாவி. இல்ல நானே எடுத்துக்கிறேன். நான் வைக்கிறேன். ஒரு தட்டு. எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் நாம சேர்ந்தே சாப்பிடணும், நிறைய பேசணும், சிரிக்கணும். சூப்பர் ஜனனி. சட்னி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம கூட தனியா சாப்பிடுறது கடிதான். என்னது எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கீங்க? சுபா நல்லா சாப்பிடுற, ரொம்ப இளைச்சிட்டேன். நம்ம ஜனனி மேடம் ஒரு மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க. இனிமே இந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணுமா? இது சூப்பரா இருக்க. நம்ம வீட்ல எல்லாரும் ஒவ்வொரு டைம்ல சாப்பிடுறவங்க, எல்லாருக்கும் வெயிட் பண்ணா என்ன மாதிரி அப்பாவிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சோத்து வாளி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறதுல தப்பே இல்ல. எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறதா இருந்தா நானும் சாப்பிடுறேன். இப்பதான் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. அது சும்மா பேருக்கு சாப்பிட்டதுமா, இப்ப பயங்கரமா பசிக்குது. தட்டதா சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. வீட்ல இத்தனை பேர் இருக்கோம், ஆனா எல்லாமே தனித்தனியா செய்யறோம். இதுக்கு எதுக்கு சேர்ந்திருக்கணும்? கரெக்ட் ஜனனி, நானும் இதை யோசிச்சிருக்கேன். மேக்ஸிமம் டைம் இருக்கும் போதெல்லாம் உட்காந்து பேசணும், சேர்ந்து சாப்பிடணும், காஃபி குடிக்கணும். நல்ல ஐடியாவா இருக்குமா? ஹே ஈவினிங் விஜய் டிவில வர அந்த நார்த் இந்தியன் சீரியல் மாதிரியா? சூப்பர். அண்ணா திரும்ப திரும்ப பூரிய பத்தி மட்டும் யாரும் பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிடுவேன், அவ்வளவுதான். எல்லா நாட்டிலயும் சாப்பிடும் போது ஃபேமிலியா உட்காந்துட்டு பேசிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு மணி நேரம் கூட ஆகும் சில நேரத்துல. இங்கதான் சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. நான்சென்ஸ். சாப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரமா? நம்ம எல்லாம் நின்னுட்டு வாயில சாப்பாடு அள்ளி வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டமே. ஐயோ எல்லாரும் கருத்து சொல்றாங்களே, இதுக்கு நான் தனியா போய் சாப்பிட்டுருப்பேன். ஏ பப்ளி மாஸ், நீ தான் தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன, இப்ப உனக்கு கிண்டல் வரையா? சரி சரி என்ன வேணா பண்ணிக்கோங்க. சாப்பிடுமா? எவ்வளவு நாளாகுது இப்படி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது.
உங்கள் விஜய். தேவராஜ், தேவராஜ், என்ன சார் நீங்க இங்க? ஏன் வரக்கூடாதா? இல்ல சார், ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேனே சார். இது நேரில் பேச வேண்டிய விஷயம். என்ன சார் காயம்? அது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சார். மகாலட்சுமிக்கு கொடுத்த பணம் என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்டா வட்டி மட்டும் வருது, அசல் இன்னும் வரல. நீங்க தான் விட்டு பிடிக்கலாம் சொன்னீங்க. அதுக்கா அப்படியே விட்டுருவீங்களா? அதை எப்படி சார் விட முடியும்? பணம் கொடுத்துருக்கேன்ல. பணம் விஷயத்துல நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொன்னீங்கன்னு தான் அப்பப்ப சும்மா மிரட்டுறது. என்ன பத்தி யோசிக்க வேண்டாம் தேவராஜ், உடனே போய் பணத்தை கேளுங்க. அப்போ இப்பயே கேட்டுருவா? என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டா? என்னை பத்தி எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும் அவளுக்கு? என்ன சார், ஏதா பிரச்சனையா? அவ வேணும்னு தான் இவ்வளவு நாள் எல்லாம் செஞ்சதே, அவளே இனி இல்லைங்கிறப்போ எதுக்கு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டேன்? சரி, நான் என்ன பண்ண சொல்லுங்க சார். கொடுத்த பணத்தை உடனே கேளுங்க. ஒரு நாள் கூட டைம் கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் இல்லையா? அங்க இருந்தா தானே சார் கொடுக்கறதுக்கு. அதை தான் சொல்றேன், உடனே கேளுங்க. கொடுக்கலன்னா யூஸ்வலா எல்லாருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது அம்மா இருக்கும். சொல்லிட்டீங்கள, படம் எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அவ சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. டார்ச்சர் எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியணும். நீங்க தெரிய வைக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவ இனிமே நிம்மதியா இருக்கக்கூடாது. விக்னேஷ் ஒன்னும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணுமா? நான் தேவராஜ் கிட்ட வந்த பிறகு நிம்மதி எல்லாம் எங்க இருக்கு போது? நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க சார். பணம் தரலனா யூஸ்ல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியாதா, முதல்ல வீடு காலியாகும், பணம் வரலனா ஆளையே தூக்கிட்டு வந்துடும், அப்புறம் தான் வேடிக்கையே. சொல்லாதீங்க, செய்யுங்க. செஞ்சிருவோம். We'll be right back.